Hi viewers, நம்ம டாடி ஆறுமுகம் ஐயா அவர்கள் மதுரையில அதிரடியா ரெண்டாவது ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காருங்க. எந்த இடத்துல வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டாடி ஆறுமுகம் ஐயா அவர்களின் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி யூடியூப் சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களிலும் கிராமிய உணவை சமைத்து அனைவரின் நாவிலும் செய்முறையிலேயே நாவில் எச்சில் ஊற வைப்பவர் நமது டாடி ஆறுமுகம் ஐயா. தனது தனிப்பட்ட ஸ்டைல் சமையல் மூலம் இன்று உலகம் முழுவதும் இந்த ஆறுமுகத்தை டாடி என்று அழைக்கப்படும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். இதற்கிடையே தனக்கு கிடைத்த யூடியூப் வெளிச்சத்தை வைத்து கடந்த நவம்பர் மாதம் மதுரையில் பிரம்மாண்டமாக முதல் உணவகத்தை திறந்தார் நமது டாடி ஆறுமுகம் ஐயா. அந்த உணவகத்திற்கும் டாடி ஆறுமுகம் சமையல் என்றே பெயர் வைத்திருந்தார். மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள சென்னை சில்க்ஸ் அருகில் முதல் உணவகத்தை திறந்தார். இவரின் யூடியூப் சேனலை போலவே இவரின் உணவகமும் தற்போது பிரபலம் அடைந்து விட்டது. தென்னிந்திய சமையல் முறையிலே உணவுகள் வழங்கப்படுகிறது. இந்த உணவகத்திற்கு உணவு அருந்த வருபவர்களை விட டாடி ஆறுமுகம் ஐயாவுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளவே அதிக மக்கள் விரும்பி வருகின்றனர். தற்போது டாடி ஆறுமுகம் ஐயா அவர்கள் மதுரையில் அதிரடியாக இரண்டாவது உணவகத்தை திறந்துள்ளார். உணவகத்தின் பெயர் டாடி ஆறுமுகம் பிரியாணி என்று வைத்துள்ளார். இந்த இரண்டாவது உணவகம் அமைந்துள்ள இடம் அழகர் கோவில் மெயின் ரோட், அடையார் ஆனந்த பவன் அருகில், தல்லாகுளம். இந்த ஹோட்டலிலும் டாடி ஆறுமுகம் ஐயா அவர்களின் புகைப்படங்களே வைக்கப்பட்டிருக்கு. இங்கு வருபவர்களுக்கு நாவிற்கு மட்டுமல்லாமல் கண்களுக்கும் விருந்து படைக்கிறார் நம்ம டாடி ஆறுமுகம். இந்த உணவகத்திற்கும் இன்னும் மெனு கார்டு கொடுக்கப்படவில்லை. இந்த உணவகத்தின் முகவரியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.